அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயிலில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா July 27, இப்போ டைம் வந்து ஒரு 2:25 ஆகுது. ஸோ எவ்ரிடே நம்மளுடைய டெய்லி வீடியோஸில் லைவ் மார்க்கெட்டில் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் மெயினாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது, ஜெனரேட் ஆகிட்டு கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகிடுச்சு, அது ட்ரேடிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ சப்போஸ் நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு வருவோம், இல்லை டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஓப்பன் பண்ணி பார்க்கல இந்த மாதிரி ஒரு லைவில் ஒரு கால் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு செல் கால் வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்த கால் காட்டுறோன்னு புதுசாக வந்தவங்க பார்க்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லைவாகவே ஒரு கால் ஷோ பண்ணுறோம், அதாவது கால் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், கால் ஜென்ரேட் ஆனால் எப்படி இந்த சார்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றதை நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ புதுசாக வர்றவங்க நீங்கள் வந்து இந்த காலையும் பாருங்கள், அடுத்த காலையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னமும் ஒரு பெட்டரான ஐடியா அந்த சார்ட்டை பற்றி கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த செல் கால் பற்றி பார்க்கலாம். செல் கால் அப்படின்றதுனால ரெட் கலரில் கேண்டில்ஸ் ட்ரேடிங் வந்து போகுது, செல் கால் இருக்க வரைக்கும் செல் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும்னு கூட சொல்லலாம். ஸோ கேண்டில் கலர் சேமாகவே தான் இருக்கும், ரெட் கலர்லேயே போயிட்டுருக்கும். பட் எப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அக்கார்டிங் டு த சார்ட், இந்த சார்ட் படி பிரேக் அவுட் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டக்குன்னு கேண்டிலுடைய கலரும் மாறும், என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் புதுசாக கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த செல் கால்னுடைய என்ட்ரி பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் அட் 7695, இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டில் இருக்குல்ல, அதிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் வந்துடும், அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டாரட் வந்து சேஃப் ட்ரேட் பண்ணுறதுக்கு, செகண்ட் டாரட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செகண்ட் டாரட், மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எவ்ரிடே இந்த சார்ட் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ இந்த கால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுவே கேண்டில்ஸ்டிக் பிரேக் அவுட் நடக்கும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வரும். ஸோ இந்த கால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்த கால் தான், நெக்ஸ்ட் கால் கூட ஷோ பண்ணுறோம், இன்னமும் ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால்னுடைய பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துடலாம். செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்ன்னு கூட சொல்லலாம், 5 to 6 கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் வந்து போச்சு. பட் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆனது நல்லா டவுனில் இறங்கி இப்போ பார்த்தீங்கன்னா 7683 வரைக்கும் மார்க்கெட் டவுனில் வந்துச்சு. அதுக்கடுத்து நியூவாக ஒரு கேண்டில் இப்போ ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆன அந்த 8th கேண்டில் பாருங்கள் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் கிட்டக்க ஓப்பன் ஆகி டார்கெட்டையே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நம்ம பேசிகிட்டு இருந்த ஜஸ்ட் இந்த ஒரு 2.5 மினிட்ஸ்லேயே நமக்கு ஒரு டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு, செகண்ட் டாரட் பிரேக் அவுட் 7600 ரேஞ்ச் வரைக்கும் டவுனில் போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி இப்போ மேலே ஏறுது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4:00 கிட்ட ஆகுது. இந்த டயத்தில் தான் நமக்கு மார்க்கெட் ட்ரெண்டே அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு மாறுது. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்டாக மாறுது அப்படின்றனால க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் என்ட்ரி பாயிண்ட் லைன் வந்திருக்கு, பை அட் 7649. ஸோ லைவாக ஒரு கால் ஜென்ரேட் ஆச்சுன்னா உங்களுக்கு சார்ட் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ கால் என்ட்ரி பாயிண்ட் வந்துடும், மேலே இருக்க லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ்டிக் பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் கால் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். எப்போல்லாம் மார்க்கெட் ட்ரெண்ட் பைசல்னு மாறுதோ, ஸோ ரெண்டே ட்ரெண்ட் தான், ஒன்று வாங்க போகிறோம் இல்லை விற்க போகிறோம். ஸோ அந்த ரெண்டு ட்ரெண்டில் மாற்றி ஆப்போசிட்டாக ட்ரேட் ஆகும்போதெல்லாம் நமக்கு ஆப்போசிட் ட்ரெண்ட் வரும்போதெல்லாம் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு கொடுத்துட்டே இருக்கும். என்ட்ரி பாயிண்ட், டார்கெட் 1 and 2, ஸ்டாப் லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான டீடைல் லைவாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்திருக்க அந்த பைக்காலும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பைக்கால் ஜெனரேட் ஆகிட்டு 8 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆக போது நமக்கு 8th கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஜெனரேட் ஆன பைக்காலும் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி 20 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ 7678 வரைக்கும் போயிருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து இதை வளர்கிற டிப்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.